Hello guys, welcome back to our channel RajasekarBalaEdu. The soulful bling அப்படிங்கற Instagram மூலமா முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது RajasekarBalaEdu group of channelsல இருந்து வரக்கூடிய ஒரே முக்கியமான ஒரு ப்ராடக்ட். எந்த வகையில முக்கியம் அப்படினு சொன்னா இது வந்து daily wear and functional wear jewels. சோ இந்த ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கும். அதே நேரத்துல கிளாசிக்கல் ஜுவல்லரியா இருக்கும். நீங்க வந்து மாடல்ஸ் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். இது வந்து இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஒரு ஜுவல்லரி. காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்றாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப லைக் பண்ணி பார்க்கக்கூடிய இல்லை வாங்கி வியர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஸோ ரொம்ப ட்ரெண்டிங் ஜுவல்லரி ப்ராடக்ட்னு சொல்லலாம். அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்குது. இதனுடைய லிங்கை வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். அதை பார்த்து உள்ள போய் நீங்க மாடல்ஸ் அதனுடைய அஃபோர்டபுள் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு இஃப் யூ ஆர் வில்லிங் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஊட்டி அண்ட் மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மதுரை, இந்த ரெண்டு காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து மீனாட்சி காலேஜ் வந்து ஷெட்யூல் கொடுத்துருந்தோம், ஓகேவா? மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மதுரை வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ரேங்க் லிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோவை மூலமாக கொடுக்குறேன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் போடாமையே இருந்தாங்க, இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ரெண்டுமே டெஃபினட்டாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒன்றை நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனாட்சி காலேஜ் நான் எடுத்துக்கிறேன். மீனாட்சி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த பேஜ் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு தேதிகள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் டேட்டை பார்த்துக்கலாம். அது நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் வீடியோவை, நீங்கள் அதிலே இருக்கும். வேணுனாலும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி போய்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த லிங்க் நான் கொடுக்குறேன் இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ரேங்க் லிஸ்ட்டு பாருங்கள், தமிழ் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் வந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 PDF ஃபைலாகவே இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி 2 ஷிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ் 2 ஷிஃப்ட்டும் PDF இருக்குது, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். காமர்ஸும் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜியாகிரபி, ஹோம் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாத்துக்கும், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றை மட்டும் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கிளிக் பண்ணுறேன், ஓகேவா? கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ரேங்க் லிஸ்ட் இருக்குது 2023-24 ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மதுரை. பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, 33 பேஜஸ் இருக்குது. டோட்டலாக வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேங்க் லிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் 1529 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, தமிழ் மீடியம் அப்ளை பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அதனால் அவ்வளோ ரேங்க் பின்னாடி இருக்குது அப்படின்னால கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நீங்கள் வந்து எது வேணுமோ அதை PDF ஃபைலாக இருந்தாலும் சரி. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கே தமிழுக்கெல்லாம் வந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2க்கு வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அகாடமிக்கும் ஒகேஷனல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அதே மாதிரி ஒகேஷனல் கொடுத்துருக்காங்க, அகாடமிக்கும் இருக்குது. எல்லாமே கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இது புரிஞ்சிருக்கு, இந்த லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்னுடைய வெப்சைட்டு. வெப்சைட் அட்ரஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ooty.org.in தான் அதனுடைய வெப்சைட்டு. அது போனீங்கன்னா வந்து பாருங்க, இது மாணவர் சேர்க்கை 2023-24 இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு இருக்கும். இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அழகாக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பப்ளிஷ் ஆகிருப்பாருங்க. பிகாம் ஷிஃப்ட் 2 ரேங்க் லிஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஷிஃப்ட் 2 கொண்டான பிகாம் அட்மிஷனுக்கு ரேங்க் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பிகாம் ஷிஃப்ட் 1க்கு வந்து ரேங்க் லிஸ்ட் இருக்குது. பிகாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பிகாம் ஐபிக்கு ரேங்க் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷிஃப்ட் 2க்கு ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷிஃப்ட் 1 ரேங்க் லிஸ்ட் எல்லாமே இருக்குது. சம் இதை வந்து நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிகாம் 1 வந்து பிகாம் சிஏ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 25 பேஜஸ் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பிகாம் சிஏ செகண்ட் ஷிஃப்ட்டுக்காக மட்டுமே அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸு 12 பேஜ் இருக்குது. ஸோ என்ன பே யார் யாரது இருக்குது, நம்மளது இருக்கா என்னங்கிறத பார்த்து அந்த ரேங்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிகாம் வந்து ஜென்ரல், இது வந்து செகண்ட் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட்டு 15 பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிகாம் சிஏ செகண்ட் ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் ஷிஃப்ட் இருக்குது. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு எது வேணுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி எந்த மேஜர் கோர்ஸ் வேணுமோ, டிஃபென்ஸுக்கும் இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் வந்து ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலர். அதை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப பாப்புலரான கோர்ஸ் ஊட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் வந்து இருக்கு, ரேங்க் லிஸ்ட் போகிற மொத்தம் 33 pages இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் ஸ்டடிஸுக்கு மட்டுமே வந்து கோர்ஸுக்கு அப்போ ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 1619 1619 ரேங்க் வரைக்கும் இந்த கோர்ஸுக்கு மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த ரெண்டு காலேஜினுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ரேங்க் லிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது காலேஜ் வேணும்னா சொல்லுங்க. என்ன சில பேர்லாம் கேட்டிருக்காங்க, சில காலேஜஸ்லாம் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் லிங்க் கேட்டிருக்காங்க ரேங்க் லிஸ்ட். அவங்க இன்னும் ரேங்க் லிஸ்ட்டே போடல, ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு காலேஜ் சென்னையில் இருக்கு, ஆனால் இன்னும் அவங்க ஏன் ரேங்க் லிஸ்ட் போடாமல் இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி பாரதி உமன்ஸ் காலேஜ், குயின் மேரிஸ் காலேஜ் எல்லாம் வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டுட்டாங்க, ஆனால் கவுன்சிலிங் டேட் ஷெட்யூல் வந்து இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா வரும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல் வீடியோ வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.